ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தர்ஷினி. நம்ம எல்லாருக்குமே எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆசையாக மட்டுமே தான் இருக்குது. உண்மையாலுமே நம்ம ஹாப்பியராக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நிறைய டைம் இல்லை. ஸோ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும், அதுக்குன்னு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக என்ன அப்படின்னா ஸ்மைல் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, எல்லோரும் சொல்கிறது தானே சிரிக்கணும், ஹாப்பியராக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைசியாக ரொம்ப மனசார சிரித்தது எப்போ அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய நேரத்தில் அது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி, சில டைம் 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற விஷயமா கூட இருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் இதை நோட்டீஸ் பண்ணாததுனால உண்மையாலுமே நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருந்தீங்கிறது உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உண்மையாக நீங்கள் எஃபர்ட் போடுங்க ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு ஸ்மைல் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஒரு விஷயத்தை உண்மையாக உணர்ந்து சிரிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் யாராவது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு உங்களோட லைஃப்பில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி தான் நீங்கள் அந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. அது யாராகவே வேணாலும் இருக்கலாம், உங்களோட டீச்சராக இருக்கலாம், எதிர்த்த வீட்டுக்காரராக இருக்கலாம். ரொம்ப எப்போவுமே யாராவது நம்மளுக்கு பண்ண ஹெல்ப்பை வந்து மறக்காமல் நன்றியோடு இருக்கிறதே நம்ம லைஃப் ரொம்ப ஹாப்பியாக கொண்டு போகுங்கிறது தான் செகண்ட் விஷயம். அடுத்ததாக பார்க்குற விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நிறைய நேரத்தில் நிறைய விஷயங்கள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நடக்கும். ஆனால் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கும்போது நம்மளோட மூடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குட்டியாக ஒரு நோட்டில் நீங்கள் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா, ஓகே இன்றைக்கி இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இரிட்டேட் ஆகிட்டேன், இந்த மாதிரி நடந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா, எந்த விஷயம்லாம் நம்மளை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண வைக்குது, ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தாலே, ஓகே இது வந்து நம்மளை ரொம்ப சோகமாக இருக்க வைக்க போகுது, ஸோ அதனால் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி தான் இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஜேர்னல் மாதிரி, ஒரு நோட் மாதிரி, என்னென்ன விஷயம்லாம் வந்து உங்கள் லைஃப்பில் நடக்குது, அது சோகப்படுத்துது அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டே வாங்க. ஸோ அதனால உங்களால் ஈஸியராக வந்து ரீபூட் ஆகி ரொம்ப ஹாப்பியராகவும் உங்களால் இருக்க முடியும். அடுத்த விஷயமா, இது வந்து என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆக்சுவலாக இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி ரொம்ப குப்பையா இல்லை வந்து ரொம்ப கிளட்டரா அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களோட பிரெயினை வந்து ரொம்ப ஒரு சோகமான மூடுக்கோ இல்லை வந்து என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மூடுக்கோ கண்டிப்பாக கொண்டு போகும். ஆனால் அது வந்து நீங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி உங்களை சுற்றி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படி வச்சுருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து கொண்டு வரும். ஓகே, இதை சொல்லிவிட்டேன், இதுக்கு எங்கே டைம் இருக்குது அப்படிங்கிறது அடுத்த க்வெஸ்சனாக இருக்கும். ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு டைம் அலாட் பண்ணுறீங்க. எவ்ரி வீக் அதே டைம் 15 மினிட்ஸ் நீங்கள் அந்த ஏரியாவை சுத்தம் படுத்தணும் அப்படின்னா, அந்த ஹேபிட்டே உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா, நம்ம தூங்குகிற தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறைய நேரத்தில் நம்ம வந்து தூங்குகிறோம், நல்லா தூங்குகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் நீங்கள் இதுக்குமே ஒரு நோட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லை அட்லீஸ்ட் உங்களோட மைண்ட்லேயாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடைசி 7 நாளில் எவ்வளோ நாள் வந்து நான் தேவையான அளவுக்கு 8 ஹவர்ஸ், 8.5 ஹவர்ஸ் நான் தூங்கியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் அந்த தூங்கின தூக்கம் வந்து என்னோட டயர்டை போக்குச்சா, என் பாடிக்கு அந்த தூக்கம் போதுமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா தூக்கம் தான் வந்து நிறைய நேரத்தில் நம்மளோட சந்தோஷத்தை வந்து உண்மையாலுமே அஃபெக்ட் பண்ணுது. தேவையான அளவுக்கு தூக்கம் கொடுக்காம நம்ம பாடியை போட்டு ரொம்ப படம் பார்க்குறோம், இல்லை லேட் நைட் தூங்குகிறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சந்தோஷத்தை கெடுக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனாலேயே நிறைய தடவை நம்மளுக்கு மூட் ஸ்விங்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அடுத்ததாக சொல்ல போகிற 6th பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இந்த காலகட்டத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஃபோனை வந்து டிச் பண்ணுங்கள், உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணுறத ரொம்பவே கம்மி பண்ணுங்கள். இல்லை கம்மி பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கே ஒரு செல்ஃபாக ஒரு டெஸ்ட் வேணால் வச்சு பாருங்கள். ஒரு வாரத்தில் இந்த டைமில், இந்த டேயில் நான் ஃபோன் யூஸே பண்ணக்கூடாது. அது எந்த மாதிரி டைமாக இருக்கணும்னா, நீங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டைம் டியூரேஷனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து நான் ரொம்ப ஃபோனை யூஸ் பண்ணுறேன், தூங்காமல் நான் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அது உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயமா நீங்கள் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நான் ஃபோனே டச் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுக்காக ஃபோன் பார்க்காம நான் போய் மற்றது தூங்குறதா இல்லை வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு லைஃப்பில் ஏதாவது டெவலப் ஆகிற மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல, எந்த விஷயமாவே வேணாலும் இருக்கலாம்.
அது சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது விஷயம் பண்ணுறீங்க. ஸோ பாடி வந்து நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் அதுலேயும் திருப்பியும் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் ட்ரை பண்ணுறதோ, இந்த மாதிரி எந்த விஷயம்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஒரு லைஃப்பில் வந்து உங்களுக்கே ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஸும் பில்ட் ஆகும், அது இன்டைரக்ட்லி உங்களுக்கு ஒரு ரொம்ப ஹாப்பினஸும் பாசிட்டிவ் வைபும் க்ரியேட் பண்ணும். அடுத்ததாக சொல்ல போகிற விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பேர்த்த வந்து கடந்து தான் வந்திருப்போம் லைஃப்பில், அதில் சிலது வந்து ரொம்ப பாசிட்டிவான வைப் கொடுத்துருந்துருக்கும், ஆனால் சிலர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ தூரத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க மேலே நம்மளுக்கு வந்து ஓ இவங்க இப்படிலாம் நம்மளுக்கு பண்ணிட்டாங்க, இவங்க மேலே கிரஜ், அதாவது அவங்க நம்மளுக்கு எப்படி இது பண்ணாங்க ஸோ அவங்களுக்கும் ஏதாவது கெட்டது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரஜ்ஜை வந்து கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. அது ஆக்சுவலி அது ஹாப்பினஸ்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிடும், அது உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே கொண்டு வராது. ஸோ அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க அவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெட்டர் அவங்கள விட்டு தள்ளி இருந்துட்டு நம்ம லைஃப்பை பார்த்துக்கிட்டு போகிறது தான் வந்து உண்மையான ஒரு ஹாப்பினஸ்ஸே. அந்த லெட் இட் கோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு நம்மளை மேலே மேலே வளர வைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த கிரட்ஜஸ் அப்படிங்கிற விஷயத்த தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ அடுத்ததாக ஹாப்பியராக இருக்கிற விஷயம் என்னென்னா மெயினாக ஃபுட். ஸோ ஃபுட்டு வந்து சாப்பிடும்போது நீங்களே இதில் நோட்டீஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களோட லைஃப்பில் நீங்கள் சாப்பாடு வந்து பிளேட்டில் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ஒரு ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டை ரசித்து எத்தனை தடவை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டால், என்னையே கேட்டாலும் இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்டில் நான் நிறைய நேரத்தில் நான் பண்ணது கிடையாது. ஒரு வாரத்தில் ஒரு தடவை மேக்ஸிமம் சண்டே இல்லை சாட்டர்டே தான் உண்மையாலுமே பண்ண முடியுது. ஒரு டே டு டே லைஃப்பில் வந்துட்டு அது வந்து பண்ணுறது ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது. பட் அதை என்றைக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ உங்களுக்கே மீறி உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியரான வைபோ இல்லை பாசிட்டிவான ஃபீலிங்கோ கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அடுத்ததான் இதில் பார்க்குற விஷயம் என்னென்னா செல்ஃப் கேர். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான், அவங்க ஃபேஷியல் பண்ணிக்கணும், மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணிக்கணும், இதெல்லாம் தான் வந்து செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஒரு முத்திரையாகவே குத்திருக்காங்க. பட் அது கிடையாது. ஸோ பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி அவங்கள பர்சனல் லெவலில் ஹாப்பியராக வச்சுருக்கிற எந்த விஷயமா இருந்தாலுமே செல்ஃப் கேர் தான். ஸோ பேசிக்காக இது நீங்கள் வந்து பசங்கள்லாம் இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பசங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் ரொட்டீன் இருக்குன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் பெருமையாகவும் இருக்கணும், ஓகே நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்ப பெருமையாகவும் இருக்கணும். பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் இந்த செல்ஃப் கேர் விஷயங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஆஸ் எ ஹியூமன் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக பார்க்குறது வந்து உங்களோட வீக்கை முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க இல்லை வந்துட்டு ஹவுஸ் மேக்கராக இருக்கீங்க இல்லை வந்து ஈவன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இட் டசன்ட் மேட்டர், நீங்கள் எந்த வேலையாக வேணாலும் பண்ணலாம், எந்த ஒர்க்கில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். பட் உங்களோட அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹவுஸ் மேக்கராக இருந்தால் ஓகே திங்கக்கிழமை நான் இந்த சமையல் பண்ணணும், இந்த விஷயங்கள் நான் எனக்காக பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த விஷயம் குழந்தைங்களுக்காக பண்ணிக்கணும் அப்படிங்கிற பிளானிங் வந்து இருந்திருக்கு, பிளானிங் சார்ட் இருக்குது அப்படின்னா லைஃப் ரொம்ப சிம்பிளர். ஸோ நிறைய நேரத்தில் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ணலாம், அதுவே நம்ம லைஃப்பை ரொம்ப ஹாப்பியராகவும் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் அடுத்த பாயிண்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிற பாயிண்ட் என்னென்னா பிளான் அ ட்ரிப். ஸோ ட்ரிப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு வேறு பிளேஸுக்கு போகணும், வேறு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேஸு, அங்கே உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் டே டு டேயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு உங்களோட ஃபேமிலியாக சேர்ந்து இல்லை ஈவன் உங்களுக்கு தனியாக போகணும்னு நினச்சிங்கன்னா சோலோ ட்ரிப்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா உங்களோட டெய்லி ரொட்டீன்லேருந்து அது பிரேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக கொண்டு வரும். ஸோ அப்பப்போ வந்து அந்த ரொட்டீன் வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மாதம் நான் வந்து கண்டினியூஸாக 10 நாள் போவேன், அப்புறம் 10 மாதத்துக்கு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ரொட்டீன் எவ்ரி மந்த் நான் 2 டைம்ஸ் எங்கேயாவது போயிட்டு வருவேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பிளேஸாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரியான ட்ரிப்பை வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டாக பார்க்குற விஷயம் என்னென்னா நீங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டைம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் பர்சனலி என்ன பண்ணுவேன்னா இது வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ், ஸோ நார்மலாக இந்த டிசம்பர் மந்த் வரும்போது இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு எப்படி இருந்துச்சு, இது வந்து வெறும் ஓகே நான் வந்து ஆஃபீஸில் ஒரு ப்ரொமோஷனை வாங்கிட்டேன் ஸோ நான் எனக்கு இந்த இயர் நல்லா போச்சு, இந்த இயர் வந்துட்டு எனக்கு அவ்வளோ நல்லா போகலை பிகாஸ் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இல்லை என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இம்ப்ரூவ் ஆகலை அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது
ஸோ நீங்கள் ஆஸ் அ பர்சனாக எவ்வளோ தூரத்துக்கு க்ரோ ஆகிருக்கீங்க, போன வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கு உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் இருக்கீங்களா, எல்லா விஷயத்துலையுமே எந்த விஷயம் உங்களுக்கு பெஸ்ட் வெர்ஷனாக தோணுதோ அதில் நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஆகலை, நான் நினச்ச அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா ஏன் ஆகலை அப்படிங்கிறது கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் யோசிச்சுமே அட்லீஸ்ட் யோசிச்சு பார்க்குறதுக்காவது டைம் கொடுங்க. பிகாஸ் உங்களுக்காக நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு அரை மணி நேரம் வந்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக டைம் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது உங்களோட லைஃப்பை ரொம்பவே ஹாப்பியராகவும் மாற்றும். ஏன்னா நான் நம்ம வந்து க்ரோ ஆகிருக்கோம், நம்ம ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கோம் பர்சனல் லெவலில். ஓகே, நான் வந்துட்டு ரெண்டு லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனால் நான் மூணு படிச்சிருக்கேன் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு டைம் வேணும். நான் படிச்சிருக்கேன், நான் எஃபர்ட் போட்டேன் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவாவது உங்களுக்கு அந்த ஹாஃப் அன் அவர் வேணும். ஸோ அதனால கண்டிப்பாக செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த லிஸ்ட்டில் என்னென்னா, காம்ப்ளிமெண்ட், பாராட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்களே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் பாராட்டை வந்து கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் மற்றவங்க ஏதாவது நல்லா பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் போய் கொடுத்துருங்க பாராட்டை. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் மற்றவங்களுமே வந்துட்டு நீங்கள் ஏதாவது நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்ரிஷியேஷன் வரலைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நம்ம லைஃப்பில் இன்னும் வேறு விஷயங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்குமே நல்லாவே தெரியும். ஸோ அதனால நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுமே வந்து க்ரோ ஆவீங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து ஒரு பாசிட்டிவான டோன், ஒரு எப்போவுமே ஹாப்பியரான டோன் அதில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது ஒன்றையே யோசிக்கிறதுக்கு கூட டைம் கிடையாது. அதே சமயத்தில் அந்த நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களை சுற்றி வரவே வராது. ஸோ அதனால என்றைக்குமே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியரான பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உண்மையாலுமே உங்களை ஹாப்பியராக மாற்றிச்சா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய்.